ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது 2021 செப்டம்பர் மாதத்தினுடைய ராசி பலன்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் மிதுன ராசிக்குண்டான பலன்களை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த மிதுன ராசி என்றால் காலபுருஷ தத்துவப்படி மூன்றாம் ராசி. அதாவது ஒரு விஷயத்தை வந்து உபய ராசிக்காரங்களாக நீங்கள் இருக்கிறவங்க எப்பயுமே வந்து அந்த மதில் மேல் இருக்கக்கூடிய பூனை மாதிரி, இதில் போவோமா அதில் போவோமா, அதில் ஜெயிச்சிருவோமா இதில் ஜெயிச்சிருவோமான்னு சொல்லி உங்களுடைய எண்ண அலைகளை வந்து வெவ்வேறு திசைகளில் நீங்கள் உங்களுடைய கான்செப்டை வந்து திசை மாறி போய் அடிபட்டு அப்புறம் திருப்பி வந்து பழைய அனுபவங்களை பழையபடிக்கு நீங்கள் வந்து தொடுக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ அனுபவசாலி என்று சொன்னால் அது நீங்கள் தான், மிதுன ராசிக்காரங்கள். அற்புதமாக இந்த ராசி புதன் தான் உங்களுக்கு ராசிநாதனாக இருக்கார். அவரே வந்து உங்களுடைய நாலாம் வீட்டில் வந்து ஆட்சியில் உச்சமாக வந்து உட்காந்துருக்காரு. அதுவும் உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் வந்து ஒரு நல்ல அற்புதமான பலன்களை கொடுத்துட்ருக்கு. உங்களுக்கு தனஸ்தானாதிபதியே உங்கள் ராசியில் உட்காந்துருக்காரு. அதுவும் உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து சிறப்பாக இயக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து பொருளாதாரம் வந்து நல்லா இருக்கும். ரெண்டாம் இடத்தை வேறு குரு வேறு உங்களுக்கு வந்து சனி வேறு பார்த்துட்ருக்காரு. அதே போல் உங்கள் ராசியை வந்து குரு பார்த்துட்ருக்காரு. இதுவும் உங்களுக்கு வந்து ஒரு நல்லது. அதே போல் உங்களுடைய லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு ஆறாம் வீட்டுக்குரியவருமான செவ்வாய் வந்து தைரிய வீரிய ஸ்தானத்தில், அதுவும் அந்த மூன்று வீட்டுக்கு அதிபதியுடைய இணைந்திருக்கார். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் இரண்டு பேரும் இணைந்து இருக்கும்போது எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றி என்பதே உங்களுடைய இலக்காக இருக்கும். அதுபோல் நீங்கள் அந்த வெற்றிங்கிற இலக்கை வந்து நிச்சயமாக அடைவீங்க. அதுபோல் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து 65% வந்து உங்களுக்கு வந்து பலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு காரியத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு கூட இருக்க வேண்டியவங்க மெயினானவங்க ரெண்டு பேர், ஒருத்தர் சனி பகவான் இன்னொருத்தர் குரு பகவான். உங்களுக்கு வந்து குரு வந்து சாதகமாக இருக்கிறாரு, ஆனால் சனி பகவான் வந்து அட்டமஸ்தானம்ங்கிற எட்டாம் இடத்துல உட்காந்துருக்காரு. அட்டாமாதிபதியாக இருந்தாலும் கூட உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை வந்து அவர் பார்த்துட்ருக்கார். அப்போ உங்களுடைய தொழில்களில் எந்த விதமான இடையூறுகளும் வந்து சனி பகவான் கொடுக்க மாட்டார்னாலும், ஆனும் அஷ்டமாதிபதி என்பதால் சில கூட்டு தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுடைய ஏழாம் வீட்டுக்கு அதிபதிக்கு இரண்டாம் வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ அவருக்கு இரண்டாம் வீட்டில் உங்கள் ஏழாம் வீட்டு அதிபதி உட்காந்துருக்கார். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் சிலர் வந்து கூட்டு தொழில்களில் பண முதலீடுகளில் ஏமாறுவதற்கான வாய்ப்புகளெல்லாம் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்து வாழ்க்கையை சரி பண்ணிக்கிங்க. அதே போல் உங்களுக்கு 12ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் ராகு கேது இருக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன் தான். 12ஆம் இடத்தில் ராகு இருக்கவங்க வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய ஆசைப்படுபவர்கள், வெளிநாடுகளுக்கு நீங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு உருவாகிறது. வெளிநாட்டிலிருந்து நம்முடைய தாய்நாட்டுக்கு வர்றவங்களுக்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்குது. உறவினர்களை சந்திப்பது, உறவினர்களோடு சந்தோஷமாக சுற்றுலா செல்வது போன்ற அந்த ஒரு வாய்ப்புகளெல்லாம் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு அதாவது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் வந்து வெண்மை நிறமும் மஞ்சள் நிறமும் பச்சை நிறமும் வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். இந்த மூன்று நிறத்தை உள்ள அந்த ஆடைகளை அணியும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவான விஷயங்கள் பாசிட்டிவாக மாறும். ஏன் அப்படின்னா, வான்மண்டலத்தில் வந்து அந்த ராசி மண்டலத்தை அந்த கிரகங்கள் வெவ்வேறு திசையில் சுற்றி கொண்டு இருந்தாலும் கூட அந்த ராசி மண்டலத்தில் அந்த கிரகங்களுடைய அந்த நிறங்கள் விழுகும் பொழுது அது சந்திரன் மூலமாக உங்களுடைய பூமியில் வந்து விழுகும்போது உங்களுடைய கிரக ராசிக்கு தகுந்த மாதிரி அந்த நிறத்தில் நீங்கள் ஆடை அணியும் பொழுது அந்த நெகட்டிவான விஷயங்கள் உங்களை வந்து பாசிட்டிவாக வர வச்சு உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வராத அளவுக்கு தடுத்து நல்ல முறையில் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்குது. அதே போல் இந்த மாதத்தில் உங்களுக்கு யோகங்களை கொடுக்கக்கூடிய அந்த எண்கள் அப்படின்னும்போது 3, 5, 6
இந்த மூன்று எண்களும் வந்து இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்களை கொடுக்குது. அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நிறையா முன்னேற்றங்களுக்கு வாங்க. அதே போல் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் முழுக்க இந்த கிரகங்களுடைய சுழற்சிக்கு எல்லாத்துக்குமே பொதுவாக நாம் இந்த தெய்வத்தை கும்பிட்டோம்னா நமக்கு வந்து அது சக்தியை கொடுக்கும். அந்த சக்தி நம்மக்கிட்ட இருக்கும்போது நமக்கு அந்த கிரகங்களால் வரக்கூடிய பாதிப்புகளை நம்ம விடுதலை பெறுவோம். அது மாதிரி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் சுப்பிரமணியரை வணங்குங்கள். அதுவும் குறிப்பாக சண்முக பெருமானை வணங்கி, சண்முகர்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சண்முகருங்கிறவர் ஆறு தலையும் பனிரெண்டு கை உள்ளவர் தான் சண்முகர். நாலு கை உள்ளவர் சுப்பிரமணியர், ரெண்டு கை உள்ளவர் பாலமுருகன். பாலமுருகனை எதுக்கு கும்பிடணும், சுப்பிரமணியரை எதுக்கு கும்பிடணும், சண்முகரை எதுக்கு கும்பிடணும்னு இருக்கு. ஆனால் இந்த மாதத்தில் நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியர், நான்கு கையுடைய திருச்செந்தூரில் இருக்கிறார். அதுபோல் நான்கு கையுள்ள முருகக்கவலை வணங்கினீங்கன்னா இந்த மாதம் முழுக்க நீங்கள் என்ன நினைத்தீர்களோ அதை ஜெயித்து காட்டுவீர்கள் என்பதை ஆணித்தரமாக கூறிக்கொண்டு இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.